ஆசான்களை வணங்கிடுவேன், ஆதி தமிழர் கலையை போற்றிடுவேன், வீர போர்க்களை பயன்படுத்துவேன், உடல் மன உறுதியை காத்திடுவேன், உடல் மன உறுதியை காத்திடுவேன், அடிமுறை வர்மம் கட்டிடுவேன், அடிமுறை வர்மம் கட்டிடுவேன், ஒழுக்கம் அடக்கம் பெற்றிடுவேன், ஒழுக்கம் அடக்கம் பெற்றிடுவேன், நல்ல சிந்தனைகளை வளர்த்திடுவேன், நல்ல சிந்தனைகளை வளர்த்திடுவேன், கலையின் தர்மங்களை மதித்திடுவேன், கலையின் தர்மங்களை மதித்திடுவேன், முன்னோர்கள் தந்த கலைகளையே, முன்னோர்கள் தந்த கலைகளையே தாய் போல் எண்ணி காத்திடுவேன், தாய் போல் எண்ணி காத்திடுவேன், ஒளிவு மறைவின்றி இளைய தலைமுறைக்கு முறையாக கற்றுத் தந்திடுவேன். மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி வாழ்க, கலைகளுக்கெல்லாம் தாய் கலை வாழ்க. சமநிலை தயார் நிலை குரு வணக்கச்சுவடு 1 2 3 4 5 6 7 8 9 10 6 7 8 9 10. செவன் லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர்மம் சார்ந்த இது. வர்மம்னா என்ன, எதுக்காண்டி நம்ம அதை பயன்படுத்தோம், வர்மம் காப்பதுக்கு வர்மங்கள் என்னென்ன இதெல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்த பிறகு என்னெல்லாம் செய்யலாம், இந்த மாதிரி உள்ள விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறக்காண்டி நம்ம கருணாநிதி ஐயா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கத்துல தான் இங்கிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் அங்கிருந்து தான் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா வர்மா அண்ட் போன் செட்டிங் பிராக்டிஸ், எலும்பு ஒடிவு முறிவு, நம்ம போயிட்டு இருக்கோம் விபத்துல எலும்பு ஒடிஞ்சுதான் அதை தூக்கி அலைன்மெண்ட் கரெக்டாக தூக்கி வச்சு கட்டி தப்பேன்னு சொல்லுவாங்க. அதாவது மூங்கில் பணம் கம்பு அல்லது மூங்கில் கம்பு அந்த மாதிரி கம்பு வச்சு பஞ்சு வச்சு சுற்றி திருப்பி அதை பச்சு போட்டு கட்டி சரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி முறையை நீண்ட காலம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் அந்த மாதிரி ஒரு வைத்தியம், என் பேர் கருணாநிதி, ரெண்டு பக்கத்து பக்கத்து ஒரு தான். நானும் ஒரு குறைஞ்ச நான் ரொம்ப குறைஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் மட்டும்தான் அந்த மருத்துவம் சார்ந்த இதில் வந்துட்டு இருக்கிறேன். சித்த மருத்துவம், மூலிகை மருத்துவம், அப்புறம் வர்ம மருத்துவம் இந்த மாதிரி இதை பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு சார் கூப்பிட்ட மாதிரி வர்மத்தை பத்தி கொஞ்சம் கலந்துரையாடல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் வந்திருக்கிறோம். வர்மங்கிற ஒரு பெரிய கடல், அது நீண்ட காலம் ஒரு நாள்லாம் படிக்க முடியாது. இருந்தாலும் அந்த வந்துட்டு போறதுக்காக கொஞ்சமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், முதல் உதவி மாதிரி கொஞ்சமாக கத்துக்கணும். அதுக்கப்புறம் நீண்ட காலத்தில் நிறைய பயிற்சி சென்றதுக்கு சார் மூலமாக தேவைப்பட்ட நாங்களே இங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ரொம்ப உங்களை பார்த்து உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். நான் என் பேரை சொல்லிட்டேன், சாரு பேரை சொல்லிட்டேன், நீங்கள் அது இருந்த இடத்துல உட்காருங்க. நட்பு நம்ம நட்பு ரீதியாட்ட நண்பர்கள் மாதிரி பழகிக்குவோம். நீங்கள் என்ன படிக்கிறீங்க அல்லது வேலை பார்க்குறீங்களா, எந்த ஊர், உங்கள் பேர் ஃபர்ஸ்டில், உங்கள் பேர் படிக்கிறதா இருந்தால் படிக்க படிப்பு படிப்பு அல்லாட்டி வேலை பார்க்குறதா தான் எந்த இது எந்த ஊர் மாவட்டம் மட்டும் சொல்லியிருக்கேன். தப்பி சொல்லுங்க, நீங்கள் பெங்களூர்ல வெரி குட் வெரி குட் ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க திருப்பூர்ல வந்து பரவாயில்ல, வெளியூர்ல வந்து ரைட் குட். நீங்க வணக்கம், என் பேர் அக்ஷயா, நான் விருதுநகர்ல இருந்து வரேன், 11th போறேன். வெரி குட், சாமராஜபுரம் பெரிய மாவட்டம், வெரி குட் வாழ்த்துக்கள். நீங்க வணக்கம், என் பேர் மிருணாலி, நான் வந்து ஒரு வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்கேன். என்ன இதுல இயற்கை மூலமா பசங்களுக்கு பாடம் சொல்லி தரேன். அப்படியே நேச்சுரோபதி படிச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, வணக்கம், என் பேர் சக்திவேல், நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன், சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அங்கே ஒர்க் பண்ணிட்டு இங்கே தான் ஜாயின் பண்ணலான்னு பயிற்சி கத்துலன்னு வந்திருக்கேன். புரியல, தஞ்சாவூரில் பாபநாசம்
வணக்கம், என் பேர் புவியரசன், நான் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். ஒரு வருட பயிற்சிக்காக வந்திருக்கேன் நான் இந்த அடிமுறை கட்டத்தில். வணக்கம், என் பேர் மாவட்டம், நான் தர்மபுரி மாவட்டம் படிச்சுட்டு இருக்கேன். வணக்கம், என் பேர் சந்தோஷ், நான் ஒரு நாடக செயற்பாட்டாளர், எம்ஃபில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறேன், இப்போ சென்னையில் இருக்கிறேன். வணக்கம், என்னோட நேம் ஜெனிபா, நான் இனி 12th போறேன். என்னோட ஊர் தக்கலை. வணக்கம், என் பேர் சுரேஷ்குமார், எனக்கு தூத்துக்குடி. நான் இப்போ கட்சி மீது வேலை எதுவும் பார்க்கல, இதை கட்டிக்கிட்டு போடலாம்னு வந்திருக்கேன். வணக்கம், என் பேர் சிவா, நான் தருமபுரியிலேருந்து வரேன், ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு. வணக்கம், என் பேர் முகிலன், நான் 11th போகிறேன், ஈரோட்டிலேருந்து வரேன். வணக்கம் சார், என் பேர் சதீஷ்குமார், நான் பெங்களூர்ல வந்திருக்கிறேன், நான் கன்னட படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன் சார். வணக்கம் ஐயா, என்னுடைய ஊர் வந்து வேலூர், கௌதம் என்னுடைய நேமு, நான் வந்து எஸ்ஐ படிச்சுங்கிறேன் ஐயா. சாதாரண ஒரு ஆளுக்கு அடிப்பட்டிக்கிறதுனாலே மர்மத்தில் அடிப்பட்டிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மர்மம்னா என்ன, யாரும் பாத்துருக்கீங்களா? மர்மம் என்பது சித்த மருத்துவ திரட்டுல பொறுத்ததுல என்ன சொல்றாங்கன்னா, மர்மம் என்பது வாசி தட்டும் இடமெல்லாம் மர்மம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. வாசினா என்ன? காற்று, சுவாசம். உடல்ல 1000-க்கு மேற்பட்ட வர்ம பாயிண்டுகள் இருக்கு. 1008-க்கு மேற்பட்ட வர்ம பாயிண்டுகள் இருந்தாலும் கூட ஓலைச்சு ஒடிகள் மூலமாகவும் புஸ்தகங்கள் மூலமாகவும் குறிப்பிட்டப்பட்டது 108 வர்மங்கள் தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏன்னா 1008 விதை ஃபாலோ பண்ண முடியாது. 108 வர்மம், அதுல படு வர்மம்னு சொல்றாங்க. படு வர்மம்னா படு பவர்ஃபுல் வரும். பவர் படுவர்மம் 12, படுவர்மம் 12, தொடுவர்மம் 96, ரெண்டும் சேர்த்து 108 வர்மம் வரும். சரிங்களா? படுவர்மம் 12, தொடுவர்மம் 96, மொத்தம் 108 வர்மம். இதுல ஒரு பாயிண்ட்ல தூண்டும் போது வர்மம் எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணா, டைரக்ட் அப்படி பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. எதிராளி பார்க்கும்போது என்ன பண்ணுவான்னா, இவர் கனெக்ட்ல தட்டாரு, அடுத்தல அங்க போறோம், அவரு இதே மாதிரி குச்சிட்டு போயிருப்பாரு. அதனால டைரக்டா நம்ம இது பண்ணோம், மறைச்சுதான் பண்ணோம், மறைச்சு. அப்ப இந்த கை நான் இந்த பாருங்க, எங்கெல்லாம் கை வச்சிருக்கேன், எந்த இடத்துல வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா? ஏதாவது 5 வரலாம் வச்சுட்டேன், 5 வரலாம் நான் எந்த இடத்துல அழுத்துறோம்னு தெரியாது. தெரியுதா? தெரியாது. நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் அழுத்தக்கூடிய பகுதி இந்த பகுதி. ஆமா தம்பி, கொஞ்சம் வரலாம் பாருங்க, பாருங்க இந்த பகுதி. ஆனா கை எல்லாம் வச்சிருக்கேன், ஆனா என் மற்ற ஆளுக்கே தெரியக்கூடாது. நான் உங்களுக்கு தெரியாதான் சொல்றேன். எப்படி இருந்துச்சு அதை மட்டும் கால் மாத்திரைக்கும் குறவாட்டம் கொடுத்தேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீலிங் வந்துச்சு? கண் கறக்கிற மாதிரி ஏதாவது வந்துச்சா? தலைச்சித்திர மாதிரி ஏதாவது வந்துச்சா? முக்கால் மாத்திரை கொடுத்தாலும் வாயில நுரை வர ஆரம்பிச்சிடும். ஒரு மாத்திரை கொடுத்தா ஆளு இறந்து போயிடுவார். எக்காரணம் கொண்டும் அந்த தொழில் பயனவே பண்ணவே கூடாது. இது உயிர் காக்கும் காலை, உயிர் காக்குறதுக்கு மட்டுமே இதை பயன்படுத்தும். இப்ப இவரு மயங்கி கிடக்கிறாரு, அடிப்பட்டோ இல்ல விபத்துல வண்டியில போயிட்டு டூவீலர் போகும்போது கிளம்பிட்டாரு, இல்ல யாரும் அடிச்சு போட்டாங்க, அன்கான்சியஸ் இருக்கிறாரு. நான் பாக்குறேன், பார்த்தவொடனே இவரு உடல்ல எந்த பகுதியில் அடிபட்டு இருக்குன்னு பாக்குறதுக்கு. இப்ப அப்படி பஸ்ல பஸ்ல கண்ணா செல்வானம் பேசினாரு, அடிபட்டு இருக்கிறார். கண்ணா பாலம் இப்படி திறந்து பார்த்தா நேரம்
நேரா இருந்தா உயிர் பின்பகுதியில் அடிபட்டிருக்கும். இந்த கண்ணு இப்படி இருந்துட்டு இந்த கண்ணு கீழே உள்ள தந்தபா கண் கீழே கீழே பார்த்திருந்தால் இந்த பகுதியில் கீழே அடிபட்டுருக்கு சரிங்களா. மேலே பார்த்திருந்தால் தலையில் அடிபட்டுருக்கு. சைடில் பார்த்து இப்படி படுத்த பார்வை பார்வை எப்படி இருந்தா வலது பக்கம் எந்த பகுதியில் கண் பார்வை இருக்கு அந்த பகுதியில் அடிபட்டுருக்குன்னு கணிக்கலாம் சரிங்களா. இவருக்கு அன்கான்சியஸாக மயங்கி கிடக்கிறார். உடனே கொஞ்சம் ஃபாஸ்டாக செய்ய என்னா இந்த பகுதியை கவளி வர்மன்னு சொல்லுவாங்க. கை கவளி கால் கவளி கவளி வர்மம் நாலு இடத்துல இருக்கு. இந்த பகுதியில் கட்டை விரலும் இந்த ஆட்காட்டி விரலும் முடியிற இடத்துல இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கை கவளி. அதே போல் அந்த கையிலும் கை கவளி இருக்கு காலிலும் இருக்கு நாலு பகுதியில் இருக்கு. ஆனால் ஒன்று ஒன்றா இப்போ பிடிச்சிக்கிட்டு இப்படி இந்த என்னுடைய கட்டை விரலும் அவருடைய கட்டை விரலும் இது மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் யார பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்க. என்னுடைய நம்ம கட்டை விரலும் அவருடைய கட்டை விரலும் சேருதா அந்த பகுதியில் திருப்பி கொண்டு வரீங்க. மூணு வரல கொண்டு வரீங்க. இந்தியாவில் உள்ள எல்லா புக்கிலும் கவளி இருக்கிற காமம் மர்ம வர்மத்துக்கு மட்டும் மாறும் வேறு வேறு பேரில் சொல்லுவாங்க. இது கவளி கை கவளி என்னுடைய கை கட்டை வரலாம் அவருடைய கட்டை வரும். இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு மூணு வர மூணு முறை இதை பார்த்து இதை பார்த்து இந்த பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய பாயிண்ட்டு பிடிச்சாச்சு. இங்கே எந்த வரல ஆப்போசிட் எதிராளிக்கு தெரியக்கூடாது நோய் படிக்காதவங்களுக்கு தெரியும். இந்த இங்கேயும் பிடிச்சிக்கும் பிடிச்சிக்கிட்டு இந்த வரும் இந்த இந்த பதி முடிகிற இடத்துல இந்த மூணு வரல வச்சு ஏதாவது ஃபீலிங் ஏதாவது வருதான் வலி வலிங்கிற எல்லாருக்கும் சாதாரண உடுங்க நேரில் எல்லாரும் வலி வரும். இந்த நரம்பு ஓட்டம் மேலே மாறும் வருதா பாருங்க. அது கீழே மூணு அதே மாதிரி அந்த சைடு கட்ட விரல் கட்டவும் ஜாயின் ஆகணும் சரிங்களா. இடதுக்கு இடது வலதுக்கு வலது இது பண்ணலாம். அடுத்து இந்த பாருங்க ஒத்தை விரல் வச்சு பண்ணும்போது இதை பிடிச்சிக்கிட்டு இந்த பாருங்க இந்த இடத்துல இந்த பகுதி நம்ம கட்டைக்காரர்கள் இந்த நகை இருக்கக்கூடாது மேக்சிமம் வர்மம் பண்ணக்கூடிய கட்டாயம் நகை இருக்கவே கூடாது சரிங்களா. நகை இருந்தாலும் இந்த பகுதி வச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு அதே போல இங்க கால் கவளி இந்த வர்மத்தை மட்டும் நோட் பண்ணி கவளி வர்மம் சரிங்களா. கை கவளி இது ஒண்ணு. அப்புறம் இதுல மேக்சிமம் எழுப்பி போடுவாங்க அழுத்தம் கொடுக்கணும். நாங்க மெதுவாட்ட கால் மாத்திரை குரல் கொடுத்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க விழுந்த உடனே கவளி கொடுக்குறோம் ரெண்டு கவளி கொடுக்குறோம் கை கவளி கால் கவளி கொடுக்குறோம். இந்த காலை கொண்டு வரும் காலை கொண்டு வந்துருமா இதுதான் இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு இந்த பாருங்க அவரை இந்த ரெண்டு கம் கொண்டுலையும் கொடுத்துட்டு இப்படி ஒரு தூக்கு தூக்கிட்டு இந்த பாருங்க ஒரு முடி வளர்க்க ரொம்ப ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மூணு முடிய பிடிச்சிட்டு அவருக்கு கொடு அவருக்கு கொடு எல்லாரும் கொஞ்சம் ஒவ்வொன்றா படிக்கட்டு நம்ம ஒன்று சரிங்களா. கூப்பிடு நிறைய முறைகள் இருக்கு எழும்பிட்டு அதாவது இந்த கடைசி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கலாம் ஃபினிஷிங் பண்ணும்போது மூணு விரல் கையை வைக்கிறோம் கைக்கு மேல கை நாலு விரல் நம்முடைய கை நாலு விரல் இருக்கா நாலு விரல் மேல வச்சுக்கிட்டு இந்த கை இது கடைசி ஃபினிஷிங் ரெண்டு இப்போ இது வரைக்கும் நடந்து போயிட்டு வந்தீங்க தானே அந்த செகண்ட்ல உடல் வெளியிருக்கணும்
இருக்கும் தானே. இப்ப அந்த வலி இனிமேல் எப்படி நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்த போது செஞ்சு கொண்டதும் வசதியா இருக்கும். ரைட், ஓகே, அதையும் கொண்டு வரேன். சாலை சேர்த்து நமக்கு இதுல வந்து 33 எலும்பு இருக்கு. அஷ்டசுரணம், 8 வகையான மூலிகை சேர்ந்து அஷ்டசுரணம், சுக்கு மிளகு திப்பிலி சரிங்களா, சீரகம் கரிஞ்சீரகம் எத்தாச்சு, அஞ்சுதாக்கா ஓமம், அப்புறம் ஓமத்துக்கு எடுத்தது பெருஞ்சீரகம் 7, இந்து 8 வகையான பொருட்கள் 100 மில்லி வாங்கி வச்சுக்கிட்டு 100 கிராம் தனித்தனியா வறுத்து இடிச்சு தூள் பண்ணி வச்சுட்டா அஷ்டசுரணம். அஷ்டசுரணம் பெஸ்ட் மெடிசன், வயிறு பொறுமல், பசியின்மை, ருசியின்மை, காய்ச்சல், உடல் பலவீனம், வயிறு சார்ந்த எல்லா நோய்களுக்கும் அந்த ஒரு மருந்து. தென்னாட்டவருக்கு சித்தர்கள் பாடல்கள் தென்னாட்டவருக்கு திரிபலா ஒன்றே போதும், வேற மருந்தே வாட்டாங்க. திரிபலாச்சுரணம்னு சொல்லிக்கிட்டு கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த மூன்றுக்கு சேர்ந்த கலவை அவங்க கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக இடிச்சு காயப்படுத்தி தூள் பண்ணி தந்துடுவாங்க. அதுக்கு ப்ரிப்பரேஷன் கிடையவே கிடையாது. ஒரிஜினல் கடுக்காயை வச்சு நம்ம கண்ணு உள்ள புண்ணை கழுவலாம், கண்ணை கழுவலாம், புண்ணை கழுவலாம், உடல் சார்ந்த எல்லாம் தென்னாட்டவர் திரிபலா ஒன்றே போதும். ஒரே ஒரு மருந்து வந்து 4448 நோய் குணமாகணும்னா மற்ற மருந்தெல்லாம் எதுக்கு? அது ஃபார்முலா இருக்கு, அது இனி ஒரு நாள் சொல்லி தரேன். ஒன்றும் இல்லை, அது கடுக்காய் வந்து என்னன்னா இப்போ வாங்கி 1 கிலோ கடுக்காய் வாங்குறீங்க. இப்போ நாட்டு மலையில் உள்ள நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய் வாங்கி 1 கிலோ வாங்கி 1 லிட்டர் பசுமால், நாட்டு பசுமாலில் விட்டு கீழே வச்சு குப்புறில் இட்லி குப்புறில் அவிக்கிறீங்க, அவிச்சு எடுத்து திருப்பி வெயிலில் 1 மணி நேரம் போட்டு மீண்டும் 15 நாள் நல்ல வெயிலில் காய போட்டு இடிச்சு தூரம் பண்ணிக்கிறீங்க. அது நெல்லிக்காய் சம்பாரிச்சு மாப்பிள்ள சம்பா ஏதாவது சோப்பு அரிசி கழுவுற தண்ணியில் 3 மணி நேரம் அந்த கடுக்காயை உடச்சி உள்ளுக்குள்ள கொட்டை எடுத்துட்டு 3 மணி நேரம் வெயில் இதில் ஊற வைக்கணும். ஊற வச்சு எடுத்து 1 மணி நேரம் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு மீண்டும் எடுத்து 15 நாள் நிழலில் காயணும். அதையும் தூள் பண்ணிடணும். கடுக்காய் ரெடி ஆகிட்டு நெல்லிக்காய் ரெடி ஆகி இன்னும் தாஞ்சிக்காய் என்ன பண்ணும், அது தாளைச்சாறுல போட சொல்லிருக்காங்க. சரியான ப்ரிப்பரேஷன், ஆனால் இவங்களாம் தாளைச்சாறுல போட மாட்டாங்க. தாளைச்சாறு எங்களோட தாளை மரத்தில் விழுந்துருக்கும், அதை இடிச்சு சாறு எடுத்து போடணும். அதே போல அதையும் அரிசி கழுவு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து போடுவாங்க, இல்லை பாலில் கூட வச்சு போட்டு இதை ஈக்குவல் குவான்டிட்டி எல்லாம் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா அனைத்து விதமான நோய்க்கும் பெஸ்ட் திரிபலா. அதான் தென்னாட்டம் இருக்கு, தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் தென்னாட்டு திரிபலா ஒன்றே போதும்னு சித்திரப்படுத்த. திரிபலா எப்போ சாப்பிடணும் ஐயா? நைட்டில் சாப்பிடணும், காலையில் சாப்பிடலாம், நைட்டில் சாப்பிடணும். காலையில் வெறும் வயிற்றுலையா? ஆமாம் ஆமாம், நைட்டு சாப்பிட்ட பிறகு. நைட்டில் சாப்பாட்டுக்கு பின்னாடி காலையில் சாப்பிடலாம், நைட்டில் சாப்பிடலாம், ரெண்டு முறை ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்பிடலாம். இல்லை நைட் ஒரு தடவை கூட சாப்பாட்டு பிறகு வெந்நியில் போட்டு என்ன பண்ணால் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு வெந்நியில் போடுறோம், போட்டு நல்லா காய்ச்சி கொஞ்சம் நேரம் தெளி வச்சு திருப்பி அப்படி குடிச்சுட்டா காலையில் வெறும் வயிற்றுல. நைட்டில் காலையில் சாப்பிடலாம், காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். சாப்பிடும்போது என்னன்னா ஃபர்ஸ்டில் மொதல் முக்கியம் மலக்குடல் சுத்தமாகிடும், வயிறு கிளியர் ஆகிட்டு எல்லாமே சரியாகும், யூரின் கிளியர் ஆகும், கண் பார்வை ரொம்ப கிளியர் ஆகும். 80 கிலோ சொல்றீங்க நீ, ஏன் சார் கண்ணாடி? ஏன்னா 60 வயசு ஆயிடுச்சு. ஒண்ணு வண்டியில போய் பஸ்ல எழுதி அதை காரணம். எல்லாத்துக்கும் மேல ஏன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 20 அடி உயரத்துல வந்து பெரிய செங்கல் கொண்ட தொழில அடிப்பட்டா கண் பார்வை போகும் சரிங்களா, உடல் பாதிப்பு வரும், ஈழை இருமல் ஆஸ்துமா இதெல்லாம் வரும். அதையும் நான் தாண்டி சில மருந்துகள் செய்முறை பயிற்சி பண்ணி நான் உடம்ப காத்துக்கிட்டேன். சரி, இதில் வந்து 33 எலும்பு இருக்கு. இந்த 33 எலும்பும் நான் ஒரே நாளில் படிக்க முடியாது, நான் இதை கொஞ்சம் சொல்லி தரேன். இன்னி அடுத்த நாள் வரும்போது உங்களுக்கு சர்வாங்க தடவை ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, வரம்ப பாயிண்ட்கள் தூண்டி தூண்டி இது பண்ணுறது. இதில் வந்து கர்ணாதி முடிச்சு பஞ்சமுடிச்சுன்னு சொல்லுவாங்க, 5 விதமான முடிச்சு இந்த இடத்துல இருக்கு. C1 பஞ்சமுடிச்சு யாரை முடிச்சு அதை நோட் பண்ணால் எழுதுகிறேன். பஞ்சமுடிச்சு இது வந்து கருணாதி முடிச்சு, என் பேர் கருணாநிதி, அது முடிச்சு பேர் கருணாநிதி எழுதுற விட கருணாதி. அது புக் எடுத்து பார்த்தா வரும், வர்ம புக்கு நிறைய புக்குகள் இருக்கு, வர்ம சாஸ்திரம் இருக்கு, ஒடிமுறை சாஸ்திரம் இருக்கு, வர்ம கண்ணாடி இருக்கு, வர்ம குறுநூல், வர்ம ஆணி, நிறைய புக் இருக்கு. எந்த புக் எடுத்து பார்த்தாலும் இதை பஞ்ச முடிச்சுல கருணாதி முடிச்சு. இந்த இடத்துல ஒரு மேடான போகுது, இங்க வாங்க யாரு நீங்க, இங்க வாங்க இந்த கரெக்டா இந்த ஒரு மேடான ஒரு பகுதி இருக்கு பாருங்க, இது வந்து இது கருணாதி முடிச்சு, இது துண்ணல் முடிச்சு, துண்ணல் முடிச்சு. இதை யாராச்சும் எடுத்து வச்சு மூடிடுங்க.
தயலத்தை கையில் விட்டு இப்படிதான் குறவா தான் செலவு நிறைய செலவு பண்ணுவோம். எடுத்து ரெண்டு கையிலையும் தேய்ச்சாச்சா இப்படி தேய்ச்சிக்கிட்டு இது பண்ணுறோம். இப்படி ஒரு முறை, அதுக்கப்புறம் எண்ணி ஒரு முறை பார்த்தீங்கன்னா இது பாட்டில் விட்டுட்டு இதில் விட்டுட்டு இதுதான் நம்ம ஸ்டாண்டு, ஆயில் ஸ்டாண்டு இருக்கா? ஆயில் ஸ்டாண்டில் இதை போட்டுட்டு இங்கே இருந்து நம்ம எடுத்துக்கலாம். கடாய் மாதிரி இருக்குது. ஆமாம், கடாய். அவர் நல்ல வலிச்சுன்னு சொன்னார். 33 எலும்புல இங்க இருந்து கொண்டு வந்த கையை பாருங்க, என்னோட கை வேற கையை பார்த்து விடணும் சரிங்களா? இப்படி பார்த்து இப்படி கொண்டு வந்து மேல எப்பவுமே தேய்க்க மேல இருந்து கிளம்பாரம் வரும் சரிங்களா? ஆமா, மேல இருந்து இப்படி கொண்டு வந்து, ஏன்னா இங்க இருந்தாலும் எலும்பு ஆரம்பம் இங்க இருந்தாலும் இருக்கு. இப்படி கொண்டு வந்து இந்த ரெண்டு சைடு முள்ள எலும்பு தான் இருக்கு. இப்படி ரெண்டு கையும் கொண்டு வரும், ரெண்டு கையும் இப்படி ரெண்டு கட்டார் இருக்கு. இடது எதுவும் வெயிட் கொடுக்குறது, இது சப்போர்ட்டிங். இப்படி கொண்டு வரும், வலி நிவாரணம். கழுத்து வலி, தோல் வலி, திருப்ப விட்டா இந்த கழுத்து திருப்ப முடியாம யாருக்கா இந்த பாருங்க, எனக்கு இருக்குது சார். எனக்கு கழுத்து வந்து திருப்ப முடியாது. என் கழுத்தை நீங்க சரி பண்ணணும், எல்லாரும் பார்க்கணும். முடிஞ்சு இந்த வழியா கொண்டு வந்து இப்படி கொண்டு போறோம் சரிங்களா? எப்படி கொண்டு போறோம்?